வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு என அனைவராலும் போற்றப்படுற ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். குவைத்திலேருந்து திரு ராமதாஸ் ஐயா இங்கே வந்திருக்காங்க. இங்கே ஓங்காரக்குடியில் சார்பாக வந்து அவங்க குவைத்தில் வந்து ஒரு சங்கம் அமைச்சு செயல்பட்டுட்டு வராங்க. அங்கே என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடக்குது, இங்கே அவங்களுக்கும் ஐயாவுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. முதல் முதல்ல நீங்க உங்களுக்கும் ஐயாவுக்கும் எப்படிங்க ஐயா தொடர்பு ஏற்பட்டுச்சு, எப்ப வந்தீங்க, எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஐயா? நீங்க ஆக்சுவலா இங்க குடிலுக்கு வந்து 2004ல இருந்து 2004க்கு முன்னாடி வந்து நானும் வீட்டுல வந்து அகத்தியரை வந்து வழிபட்டேன். ஒரு முறை வந்து நான் அகத்தீசன் கோயில் வேதாரண்யத்து கோயில் அங்க போறப்ப அகத்தீசன் பற்றி பாடல்கள் அந்த ஒளிபரப்பில் வந்துருக்கப்ப நாங்கள் பாட்டு எங்கே கிடக்குங்கிறத கேட்டோம். அப்போ அங்கே உள்ளவர் வந்து என்னை வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் கேட்டேன், தன்வந்தரி மெடிக்கல் ஸ்டோர், அவங்ககிட்ட போய் கேட்டோம். அவங்க எங்கிட்ட இல்லைங்க, இது வந்து நீங்கள் திருச்சி பக்கத்தில் துறையூரில் போயிட்டு ஓங்காரக்குடியில் ஒன்று இருக்குது, அங்கே போய் நீங்கள் போய் இதை வாங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன். அப்புறம் நான் வந்து நேரடியாக வரல, அங்கே போயிட்டுல என்னுடைய நண்பர் ஒருவரை வந்து இங்கே அனுப்பியிருக்கேன், ஓங்காரக்குடியில் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து இங்கே உள்ள என்ன நடக்குது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வீக்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து ஐயா இருப்பாங்க. அப்போ வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் ரெகுலராக வந்திருக்கேன். சரிங்க ஐயா, நீங்கள் வந்து முதன் முதலாக ஐயாவை சந்திச்சப்போ உங்களால் அவர் கடவுள் அப்படிங்கிறத உணர முடிஞ்சிச்சுங்களா? முதல்ல பார்க்குறப்ப வந்து இங்கே உள்ள நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு சிறந்த மனிதர், அன்னதானம் ஒரு நல்லா பண்ணுறது, கடவுளை அடைகிறதுக்கு வந்து அன்பு இருக்கணும். உயிரினங்கள் எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டவை. யாரொருவன் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துகிறானோ அதுதான் வந்து சிவம் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பார்த்த பிறகு அப்படி தான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நம்ம உணர்ந்தோம். சரிங்க ஐயா, இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஓங்காரக்குடியில் ஆசானை வந்து கடவுள் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு அனுபவத்தின் மூலியமாக தான் கண்டிப்பாக உணர்ந்தீங்க. அந்த அனுபவத்தை எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் இவ்வளோ பேர் அன்னதானம் பண்ணுறாருங்கிறத ஆரம்பித்ததில் அப்படி ஆரம்பித்தே போயிட்டு இருக்கப்ப நான் அடிக்கடி வர போக சில விழாக்களுக்கெல்லாம் வந்து எல்லோரும் பார்க்குறப்ப பலர்கள்லாம் மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறப்ப அதுக்கப்புறம் ஐயாவுக்குள்ளே வந்து அகத்தியரை பார்த்தேன். என்கிட்ட அவர் பேசுகிறப்ப வந்து அகத்தியரே என்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் எனக்கு அவருக்கு ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்திருக்குது. வந்து சில டவுட்டுகள்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக இருக்குது. பட் ஒன்றே ஒன்று வந்து எதுவுமே வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உணர்த்துறாங்க. அதாவது எல்லாமே சூக்ஷ்மமாக தான் உணர்த்திருக்காங்க, வெளிப்படையாக உணர்த்துறாங்க. நம்ம எதாவது சொன்னோன்னே ஆசை இருக்கு, ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொன்னால் ஆசை இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்ட்டு எனக்கு தெரியல. பட் நாள் பட நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு உள்ள இருக்கிற வினைகள் அகல அகல தெளிவு ஏற்பட்டு நமக்கு வந்து அது அவர் சொல்கிற பொருளோட உண்மை பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. ஸோ நார்மலாக ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்ங்கிற ஒரு நினைப்பில் இருந்து அகத்தியராக அவரை பார்த்து அதுக்கப்புறமா இப்போ உள்ள காலகட்டத்தில் முருகனே அவருக்குள்ளே இருக்கிறத நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். நிறையவாட்டி உணர்ந்திருக்கோம். போன ஒரு தடவை பௌர்ணமி விழாவில் வந்திருக்கோம். என்னுடைய சொந்த அனுபவங்களை ரொம்ப துல்லியமாக வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறத நான் சொல்லணுங்கிற கடமைக்காக நான் சொன்னேன். நார்மலாக ஸ்பிரிச்சுவல் அனுபவங்களை வெளியில் சொல்லக்கூடாது சொல்லுவோம். இப்போ நம்ம வெளியில் சொல்கிறது வந்து பல பேருக்கு போய் தூண்டுதல் ஆகுங்கிறதுனால நம்ம நடந்ததெல்லாம் சொல்லணும். அதுக்காக போயிட்டு அதே அனுபவங்கள் எல்லாருக்கும் வரும்னு கூட சொல்ல முடியும். ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஐயா வந்து சூட்சமாக உணர்த்துறேன். யாராவது வந்து பார்க்குறவங்க ஐயா வந்து சாப்பாடு நல்லா போடுறாருன்னா சாப்பாடு நல்லா போடுறாருன்னு நினச்சிட்டு போவாங்க. இன்னொருவங்க வந்து வேற என்ன, அதாவது கிருஷ்ண பகவான் என்ன சொன்ன, நீ என்னவாக என்னை நினைக்கிறாயோ அதாக நான் வந்து உனக்கு அருள் செய்வேன் சொன்ன மாதிரி ஆறுமுக அரங்கர் கூட அதே மாதிரி தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைச்சு வர்றீங்களோ அது தான் நல்லா சாப்பிடணுமா நல்லா சாப்பிடணும், உனக்கு என்ன வேணுமோ கேட்டோம்னா அதை கொடுப்பார். அதை உணர்ற அளவுக்கு பக்குவத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளவு ஆழமாக நீங்கள் இருக்கிறீங்களோ அன்பு செலுத்துறீங்களோ அதான் வந்து கண்ணாடி போல உங்களுக்கு பிரதிபலிக்கும்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ வந்து அங்கே குவைத்தில் வந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நடத்திட்டு இருக்கேன் அப்படி சொல்றீங்க ஐயா. அப்போ அங்கே வந்து என்னென்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? அது வந்து முஸ்லீம் நாடுங்கிறதுனால நம்ம வந்து சங்கத்தை வந்து முறையான ஒரு இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பட் இருந்தால் கூட அந்த கவர்மெண்ட் வந்து நம்ம உள்ளுக்குள்ள எது பண்றதுக்கு தடை எதுவும் கிடையாது. அதனால வீட்டிலே பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணி இப்போ போன பௌர்ணமியில இருந்து நாங்கள் பௌர்ணமி பௌர்ணமி பூஜை பண்ணுறதா வந்து திருவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணோம். ஐயாவதாசியோட நல்லபடியானது இனிமேலும் எவ்ரி பௌர்ணமிக்கு பண்ணுற மாதிரி ஐயா கிட்ட ஆசிரியர் வேண்டியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி வாரம் வாரம் ப்ரேயர் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து வேற சில நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த குரூப்ல வந்து சில இது பிரச்சனைகள் வந்ததுனால அதை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டி வந்தது. மீண்டும் வந்து புதுப்பிக்கப்பட்டு இப்போ வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஐயாட்ட இப்போ பார்க்குறப்ப கூட ஆசி கேட்டோம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு. ஏன்னா உலகமெங்கும் பரவ வேண்டும். குருபெருமான் வந்து இப்போ வந்து ஃபுல் உலகத்தை ஆளும் அந்த நாள் ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டு இன்னும் நமக்கு வந்து வெளிப்படுத்தவில்லை. சூட்சுமமாக உணர்த்தப்படுகிறார்கள். யாருக்கு இது வந்து ஐயா மேலே உள்ள எவ்வளவு ஆழமான பக்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக உணர்வாங்க. நம்ம வந்து இறைவனை நேரில் வந்து பார்த்தனா அந்த பிரகாசத்தை வந்து உங்களை தாங்குறதுக்கு சக்தி இருக்காது. 440 வோல்ட்ல கரண்ட் போகிறப்ப அதில் போய் ஒரு பல்பு போட்டால் பல்பு எகிரிடும். அதனால் நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து உங்களுடைய பல்போட இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வந்து கண்டிப்பாக உணரலாம். நான் உணர்ந்தது வந்து ஐயா மனிதனாக பார்த்து நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்து அகத்தியரை பார்த்து இப்போ முருகனாக பார்க்குறேன். கண்டிப்பாக படிப்படியாக தான் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரே நல்ல போனோம்னா அப்படியே வாங்கிட்டு போகிறோம். ரெடிமேடு கிடைக்கிற மாதிரி இல்லை சாப்பாடு ரெடிமேடு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி சரிங்க. பக்குவமாகறதுக்கு அரிசி உல போட்டு இதுதான் வெந்த பிறகுதான் வந்து அதனுடைய ருசி தெரியும். ஸோ வேகிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். அரவேக்காட்டில் சாப்பிட்டோம்னா தெரியாமல் போயிடும். தெரியாமல் போய் 4 பேருக்கு வேற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் அனுபவங்கள் வந்து நீங்கள் எவ்வளவு ஆழமான பக்தியும் அன்பும் நீங்கள் அவர் ஐயா சொல்கிற பிரகாரம் பண்ணுற இது ஒரு பக்குவம் வர 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 தெளிவு நிலை கிடைக்க கிடைக்க உங்கள் தெளிவு நிலையை பார்த்து மற்றவர்கள் ஐயா வந்து ராமதாஸ் ஐயா வந்து முன்னாடி இவ்வளவு தான் இருந்தார் இப்போ இவ்வளவு நல்ல மாற்றங்கள் இருக்கேன்ட்டு வியக்கும் அளவிற்கு நாம் ஒரு ரோல் மாடலாக இருந்தால் இது வந்து எல்லாருக்குமே இப்போ இது நல்லா பரவுங்கிறது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ வந்து அங்கே பௌர்ணமி பூஜைக்கு திருவிளக்கு பூஜை நடத்திட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை மக்கள் சுமாராக கலந்துருப்பாங்க? போன முதல் தடவை பண்ணுறப்ப நாங்கள் வந்து ஒன்லி எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற குடும்பங்களை மாத்திரம் அழைச்சிருந்தோம். முதல் தடவை பண்ணுறப்ப ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு இங்கே உள்ள நடைமுறைகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல ஒரு சாம்பிள் மாதிரி பண்ணோம். சாம்பிள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஐயாவோட கருணையில் நல்லபடியாக நடந்தது. அடுத்த இதுக்கு வந்து நாங்கள் பிற மக்களையும் கூட கூடுவோம். எங்கிட்ட நல்ல ஹால்லாம் இருக்குது. அதில் வந்து நான் பண்ணணும்ட்டு ஒரு இது நினைக்கிறேன். சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இதை பற்றி எடுத்து சொல்கிறப்ப ஓங்காரக்குடியில் பற்றியும் சித்தர்கள் வழிபாடை பற்றியும் எடுத்து சொல்கிறப்ப அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா? அங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து நம்ம லோக்கல் ஆளுங்கிட்ட நாங்கள் இன்னும் ரீச் ஆகலை. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து தமிழ் மொழியில் இருக்குது இல்லாட்டா இங்கிலீஷில் இருக்குது. இதை வந்து லோக்கலில் சொல்கிறப்ப தான் இப்போ ஐயா கிட்ட வேண்டியிருக்கணும். அதை அரபு மொழியில் மாற்ற முடியும். பட் நாங்கள் சில பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப நாங்கள் இந்த மாதிரி இப்போ சித்தர்கள் போற்றி சித்தர்கள்னு யார் சில பேருக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதில் வந்து பல்லமா பிரபு பற்றி டெய்லி நான் நினைக்கிறேன். காலையிலையும் சாயந்தரம் நினைக்கிறோம். அதே மாதிரி மஸ்தான் திருவடிகள் போற்றி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மொத்தம் 3-4 பேரோட எல்லாம் சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இப்போ வந்து விழிப்புணர்வு ஆன்மீக விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகமெங்கும் விழிப்புணர்வு வருது. அதுவும் நித்திய சுவடி நீங்கள் இங்கேருந்து நீங்கள் டெய்லி அனுப்புறீங்க. நான் வந்து நைட்டில் வந்து எங்களுக்கு 9:30 நைட்டு குவைத்தில் இங்கே 12 மணி எங்கள் தோழர் யார் பிரதர் அனுப்புகிறாரு தெரியாது. கரெக்டாக 12 மணிக்கு அனுப்புவார். இன்னைக்கு வர சுவடி நேற்றுக்கு நைட்டாக எனக்கு ஃபஸ்ட்டில் படிப்போம். படித்து டெய்லி படித்து பார்க்குறப்ப குடிலில் என்ன நடக்குது என்ன நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஐயா நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அது எல்லாம் படிக்கிறப்பே வந்து எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன நடந்ததுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தூரமாக இருக்கிறப்ப தான் வந்து அன்பு ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே இருந்தால் கூட நான் வந்து ஐயா கிட்ட இவ்வளவு தடவை வந்து பார்க்குறதுக்கான முயற்சிகள் வெற்றியாக இருக்குமா தெரியாது. வெகு தொலைவில் இப்போ நீங்கள் ஐயாவை பார்க்குறதுக்காகவே வந்துருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டு போய் 4 வேலை போய் பார்த்துட்டு போகணும்னு தோணும்.
ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து பூஜைகள் நடத்துறது மட்டுமல்லாம வேற என்ன செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றீங்க ஐயா? வேற வந்து அங்க வந்து கோயத்துல வந்து இவருக்கு வேற எந்த செயல்பாடு இல்ல. பட் அத யாராவது வந்து உதவி பண்ணாங்கன்னா அவங்க நாங்க வந்து சொல்ற இணையதளத்து மூலம் நீங்க வந்து அனுப்பலாம். அன்னதானத்துக்கு அன்னதானத்தோட இது என்ன, அதே மாதிரி புலால் மறுத்தல் பற்றி யாரெல்லாம் வந்து கேட்கறாங்களோ அவங்க சொல்ற எல்லாரும் சொன்னாங்க. யாருக்கு கேட்கற மனப்பான்மை இருக்குன்னு நமக்கு தெரிய வர்றப்ப அதுவும் உணர்த்தப்படுவது கூட ஐயாவால தான் உணர்த்தப்படுது. சொல்லணும்னு நினைக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு சொல்றோம். சொன்னா அது மூலமா யாராவது ஒரு ஆளு. பட் நார்மலாவே வந்து உலகம் ஃபுல்லா வந்து வெஜிடேரியன் ஆகிற ஒரு விழிப்புணர்வு வந்து குவைத் நாட்டில் இருக்கிற அரபுக்காரங்களே வந்து கொஞ்சம் பேர் வெஜிடேரியன் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இட்லி தோசை வந்து சாப்பிட்றது கூட இருக்கு. நாங்களும் எங்கள் கம்பெனி மூலமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்கோம். என்னோட நோக்கமே வந்து வெஜிடேரியனிசம் கொண்டு வந்து தரப்போகிறதுனால எங்கள் இது வந்து பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்கோம். சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, சார் இதில் என்ன சார் உங்களுக்கு இது பிஸ்னஸ் வளரும், ரெண்டும் வச்சா தான் வரும், எங்களுக்கு அந்த பிஸ்னஸ் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு வெஜிடேரியனிசம் வச்சு எதுக்கு இதை வச்சுருக்கீங்கன்னா அப்போ சொல்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்கள் தானே வந்து கேட்குறாங்க, கேட்குறவங்க கிட்ட தான் நான் வந்து விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. அப்படி விளக்கம் கேட்ட மக்கள் இங்கே ஊங்காரக்குடியிலுக்கு வந்திருக்காங்களாங்க ஐயா? உங்களுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் உங்களுடைய துறையூர் வட்டாரத்தை சேர்ந்தவங்களுக்கே நான் சொல்லி இங்கே வந்து பார்த்துருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு நான் வந்து சொல்லி ஊங்காரக்குடியில் இங்க இருக்கவங்களுக்கே மணக்கசலூர்காரங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன், இங்கே வந்து பார்த்துருக்காங்க இந்த கடந்த 10 வருஷங்களா. ஏன்னா தெரியாது, அதை உள்ளூர் மாடு விலை போகாது. தமிழ் பழமொழி இருக்கு, உள்ளூர்ல என்ன நடக்குதோ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இப்ப நம்ம வீட்டுல என்ன நடக்கு தெரியாம இருக்கலாம், பட் வெளியில இருக்கவங்களுக்கு தான் அது வந்து தெரியும், அருமை வந்து தெரியும். ஏன்னா வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது, யாருக்கு பிராப்தம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த மெசேஜ் போய் சேரும். எல்லாருமே சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்ட்டு தான் ஐயா வந்து முருகப்பெருமான் வந்து இப்போ வந்து அவரே வெளிப்படுறாரு. வெளிப்படுற நாள் விரைவில் வரும், எல்லோரும் உணர்வார்கள், நாடு நலம் பெறும், எல்லோரும் இந்த களி இடரிலிருந்து விலகி ஆன்மீக சிந்தனையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பது லயம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ அங்கே உள்ள மக்கள் வந்து நீங்கள் செய்கிற பூஜைகளுக்கோ இல்லை செய்கிற தொண்டுகளுக்கோ வந்து எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இது வரைக்கும்? நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணன பிரச்சனை இல்லை, வெளியில் போய் நம்ம வந்து மத சடங்கு பண்ணுறோம். வந்து திருவிளக்கு தானே நம்ம விளக்கு தானே பண்ணுறோம். விளக்கு வந்து நம்ம வழிபடுறது வந்து எம்மதத்துக்கும் சம்மதம். இப்போ பெரிய ப்ரோக்ராமே நாங்கள் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப அங்கே உள்ள மினிஸ்டரே வந்தால் கூட அவரை வச்சே குத்து விளக்கு, அதில் வந்து எதுவுமே இல்லை, படம் வைக்கிறதோ இல்லை யாரோ இதோ வைக்கிறதோ கடவுள் அப்படின்ட்டு சொல்கிறது இல்லை. பட் ரொம்ப பேருக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து சில குழந்தைங்கெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்க வீட்டில் பார்ப்பாங்க, நம்ம இதெல்லாம் பார்த்து கேட்பாங்க. ஒருவர் வந்து வேலோட வச்சுருப்பார், யார் இன்னொன்று பத்திர இது சிங்கத்தோட உட்காந்துருப்பார், இத்தனை கடவுள்கள்லாம் இருக்கு அப்படின்னு சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயாவை பார்த்த கதையை சொன்னேன், அவங்கள ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தேன் லாஸ்ட்டில் எப்படி போய் சேர்ந்து எல்லாருமே. அதனால தான் வந்து அது வந்து ஒரு எல்கேஜிக்கு முன்னாடி பிளே ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருந்தேன். காலத்தில் வந்து ஆனால் அவங்க வந்து தரையில் வந்து சாக் பீஸில் எழுதிட்டு அதில் வந்து புளிமுத்து அடுக்கி ஆ ஆ படிச்சிருந்தோம். அது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட அப்படி ஆன்மீகம் கூட முதல்ல போய் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் போய் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இறைவன் வந்து வெளிப்படுத்துகிறாங்க, யார் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. தெய்வம் மானஸ்வரூபா, தெய்வம் டைரெக்டாக வந்தாலும் ஒரு ஆள் கூட நேராக இப்போ முருகனை முன்னாடி வந்துட்டால் கூட நானும் பயந்துடுவேன். இப்போ ஐயா மூலமாக பார்க்குறதுனால நான் ஒரு இதில் இருக்கிறேன், அவங்க வந்து அதை ரிடியூஸ் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாங்க, அது மாதிரி எல்லோருக்கும் கொடுப்பாங்கங்கிறதுல நம்பி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரிங்க ஐயா, இப்போ வந்து அங்கே பூஜையில் கலந்துக்கிட்ட மக்கள் வந்து இந்த பூஜையை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டு மாற்றங்கள் இருக்குங்கிறதுனால தான் அவங்க வர்றாங்க, கூப்பிட்டோன்னு வர்றாங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. வர வர வந்து அதனோட மாற்றங்களை உணர்வாங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம் பூஜையில் வந்து இறுதியில் வந்து உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் வச்சுக்கோங்க, அவரவர் இதை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இதாகும் ஜெயமாகும். சரிங்க, அப்படி கலந்துகிட்ட மக்கள் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டனால எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? நான் சில பேரை வந்து இதுக்கு முன்னாடி சொல்லி மாறு ஒருவர் வந்து என்கிட்ட வேலை பண்ணுற ஒரு இன்ஜினியர் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மன இது சரியில்லாமல் இருக்கு, ரொம்ப சரியில்லாமல் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா அவங்க வீட்டில் வந்து
அவங்க அப்பா இல்ல அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்து போட்டார் அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து படிக்க வச்சு தையல் தொழில் பண்ணி வச்சிருக்காங்க படிக்க வச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சாங்க படிச்சுட்டு அவன் வேலைக்கு போகலான்னு வச்சுன்னா வேலைக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த டயத்தில் அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அதையே பார்த்துருக்காங்க அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வர்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பைக்கில் போயிருக்காங்க பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஆகி பையன் இறந்து போயிட்டான் கூட ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ரெண்டு இவன் அந்த இதில் வந்து ரொம்பவும் வெக்ஸ்டாக இருப்பான் அந்த டயத்தில் வந்து இவங்க யார் மூலமாக வந்து இவர சாரை போய் பாருங்கன்னு என்னை வந்து பார்த்தாங்க என்ன படித்தேன் சிவில் நான் அவனை பேசிட்டு எங்கள் கூட எடுத்து போயிட்டேன் எடுத்து போகிறப்ப எடுத்து போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு விசா அனுப்பணும் விசா அனுப்பணும்னாச்சு விசா வந்து எப்படி அனுப்பணும் கேட்டால் அவர் அட்ரஸ் கொடுத்தான் அந்த பையன் வந்து அவங்க அத்தை அட்ரஸ் கொடுத்தான் போலீஸ் இதிலே ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு ஒர்க் பண்ணுற அட்ரஸ் கொடுத்தா அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பினோம் அந்த கோரியர் வந்து சேர்ந்துருக்கு அந்த அம்மா வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க மதுரையில் அது மாதிரி இந்த பையனுக்கு வந்து விசா வந்து இவங்க கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அப்போது இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த கோரியர்காரன்ட்ட போங்க எனக்கு பேச வைங்க அப்படின்ட்டு நம்ம எப்படியாவது அவனுக்கு வந்து உதவி பண்ணி கொண்டு வந்துடும் பிறகு இது பண்ணி அவனுக்கு வந்து நல்லபடியாக வந்துட்டான் வந்து அங்கே வந்து எங்கிட்ட வேலை பார்க்குறப்ப மறுபடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் நான் அவனுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு அவன் ரொம்ப சொன்னப்பார் ஒன்றும் வேலை பார்க்கணும் பாரு எனக்கு போக சொன்னேன் அவனுக்கு போக சொல்லிட்டு கிளம்புன பிறகு எனக்கு மனசு தாங்கலை திரும்ப ஐயா நினச்சேன் இந்த மாதிரி நான் பேசுவேன் கடினமான பேச்சு பேசக்கூடாது திரும்ப ஃபோன் பண்ணி அவனை கூப்பிட்டுட்டு நீ இந்த மாதிரி ஊருக்கு போ ஊருக்கு போனீங்கன்னா திருச்சி பக்கத்தில் ஓங்காரக்குடியில்னு ஒன்று இருக்கு அவங்க நீ அங்கே போயிட்டு அந்த ஐயா பார்த்துட்டு அவங்களோட பிரச்சனைகள் அந்த மைண்டில் இருக்கிறது கிளியராக இருக்கு இன்னைக்கு அந்த பையன் வந்து இன்ஜினியராக ஜாயின் பண்ணவன் வந்து இப்போ மேனேஜராக இருக்கிட்ட அவங்க மதரும் இங்கே ரெகுலராக வருவாங்க எவ்ரி பௌர்ணமிக்கு இது ஒரு நடைமுறை இது மாதிரி நிறைய இருக்காங்க சரிங்க ரொம்ப சந்தோஷங்கய்யா இப்போ வந்து ஓங்காரக்குடியில்னா என்னென்ன தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்கய்யா ஆசான் வந்து ஆசானை பற்றி உணராத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பேட்டியின் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது என்னென்னக்கா நான் வந்து கோயத்தில் பெரிய ராஜாவாக இருந்தாலும் எங்கள் ஊரில் என்னவாக இருக்கேன்னு கேட்பாங்க அதனால் எங்கள் ஊர் மக்களுக்கும் நான் எனக்கு கிடைச்ச இந்த அனுபவங்களையும் ஆன்மீக இந்த ஆன்மீக இன்பத்தையும் பிறருக்கும் பகிர வேண்டும் என்ற நோக்கில் தான் நான் இங்கே வந்து குடில எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணலாம் கேட்குறப்ப நம்ம விருதுநகர் கலை சார்பாக எங்கள் ஊர் கிராமத்தில் இப்போ ரெண்டு மாதமாக வந்து அருள் கஞ்சி கொடுக்குறோம் ஒரு 900 பேருக்கு வந்து வாரத்தில் 2 நாள் கொடுக்குறோம் மாதத்தில் 8 நாள் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜிஹெச் சிவகாசி ஜிஹெச்சில் கூட நாங்கள் கொடுக்குறோம் 2 மாதமாக அதுக்கு விருதுநகர் கலை கன்னடி பிரதர் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்த நினைக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது இதை கேட்டு எங்கிட்ட வந்து மக்கள் கேட்டிருக்காங்க நாங்கள் இது பண்ணோன்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி அடுத்தடுத்து 1 பை 1 ஒருவருக்கு ஒருவர் மூலமாக ஒருவர் மூலமாக ஒருவர் மூலமாக எல்லோருக்கும் பரவ வேண்டும் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையமையை நம்ம உருவாக்கணும் அதுக்கு ஆசான் வந்து தங்களுடைய தொண்டர் படைகள் மூலமாக தான் பண்ணுவாங்க அவங்க இங்கே உட்கார்ந்து எல்லாத்துக்கும் வலிமை மிக்கவர்கள் என்ன முருகப்பெருமானே அவருக்குள்ள இருந்து ஆட்சி செய்கிறாருங்கிறத எல்லாரும் உணரலாம் சரிங்க இப்போ வந்து விருதுநகரில் வந்து 2 மாசமாக வந்து அருட்கஞ்சி வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கய்யா எந்தெந்த இடங்கள்ல வழங்கி அதாவது உங்க மூலியமா நீங்க என்னுடைய மூலமா சிவகாசியிலையும் எங்க கிராமம் வந்து துரச்சாமி சிவகாசி பட்டத்து இந்த 2 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய இதை பொறுத்தையும் ஐயாவது பொறுத்தும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சரிங்க இப்போ வந்து 2 மாத காலமாக பண்ணிட்டு இருக்கப்போ வந்து அங்குள்ள மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அவங்க குறிப்பாக வந்து என்னுடைய மகனுக்கு வந்து அவருடைய திருமணம் வந்து நம்முடைய குடில தான் ஐயாவோட ஆசியோட இது பிரகாரம் நடந்தது சித்தர்கள் பிரகாரம் அதை வந்து எங்கள் ஊர் ஜனங்கள் எல்லாருமே நான் வந்து பஸ்ல போட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதை பார்த்து முதல் தடவை அது மூலமாக ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க அதில் 2-3 பேர் கூட வந்து போயிட்டுருக்காங்க இந்த இப்போ அருள் கஞ்சி மூலமாக எல்லாருக்கும் பரவுது ஒரு ஒரு வந்து எங்கள் ஊருக்கார வந்து தூத்துக்குடி போயிருந்தேன் தூத்துக்குடியில் அருள் கஞ்சி போட்டுட்டு தான் அங்கேருந்து எனக்கு கோயத்துக்கு ஃபோன் பண்ணேன் பிரதர் உங்கள் நம்ம உங்கள் குடில்காரங்க இங்கே கஞ்சி குடிக்கிறாங்க அப்படின்ட்டு சரி நீங்களும் நம்ம ஊரில் பண்ணலாம் எதுக்கு பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு சொன்னோன்னா அவங்களுக்கும் புரியுது அதை ஏத்துக்கிட்டு அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் நடக்கும்
ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இத பாத்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதும் சொல்லணும்னா சொல்லுங்க. பாக்கறதுக்கு வந்த வாய்ப்பினை நழுவ விடாதீர்கள். பிற வாய்ப்பு வந்து ஒரு வாட்டி தான் கிடைக்கும். திரும்ப கிடைக்கிறதுக்கு எத்தனை யுகங்கள் காத்திருக்கணும்னு தெரியாது. அதனால வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம ஓங்காரக்குடியில் நண்பர் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஓங்காரக்குடியில் ஆசானை வந்து முழுமையாக அதாவது எடுத்தோடனே உணர முடியாது, படிப்படியாக தான் உணர முடியும் அப்படிங்கிறத அவருடைய அனுபவத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இவ்வளோ தெளிவாகவும் அவங்க சங்கத்தில் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் இவ்வளோ விரிவாக சொன்னதுக்காக அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஓம் அரங்க மகாதேசர் சுவாமிகள் திருவடிகள் போட்டு போட்டு அரங்கருடைய ஆணை இருந்தால் எதையும் ஆணையை கூட பூனை ஆகிக்கலாம், பூனை கூட ஆணை. அதனால் அரங்கர் மேலே நம்பிக்கை உள்ளது. ரொம்ப சந்தோஷம் ஐயா.